ஆனால் அதுக்கு பிறகுதான் அவர் கூரைகளையில் வச்சு அல்லாஹுவை வந்து இழிவுபடுத்தி பேசினார். மன்னிப்பு 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 என்கிற பேச்சு வருகிறது. சரி, ஒரு வாரத்துக்கு இப்போ மன்னிப்பு கொடுத்துட்டா, அடுத்ததாக திருப்பி அவர் திகன கேஸ் வருது. திகன கேஸில் இன்கேஸ் அவர் திரும்ப உள்ளே போகிற ஒரு நிலை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் திரும்ப பாராளுமன்ற தேர்தல் வரும், அப்போ வந்து மன்னிப்பும்பாங்க. இது நம்ம வேலையா? சட்டதிரியாக தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய நோக்கமே தவிர, அவருக்கு மன்னிப்பு கொடுக்கறதாருன்னா வழக்குக்கு போயிருக்கவே தேவையில்லையே, மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாமே. மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வரைமுறை வேணாமா? சில சகோதரர்கள் இதுக்கு ஒரு கூட்டம் தேவையா என்று ஆதங்கப்பட்டு பேசுகிறார்கள். உண்மையில் நியாயமான ஆதங்கம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கூட்டம் போடாமலேயே ரிஜெக்ட் பண்ணி தான் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற அழகான பிரார்த்தனையோடு இன்றைய தினம் ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், நேற்று அதற்கு முதல் ஒரு கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விவகாரம்தான் பொதுபலசேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகொடுவத்தே ஞானசார தேரர் அவர்களுடைய பொது மன்னிப்பு விடுதலை தொடர்பான செய்திகள். எல்லா சமூக மட்டத்திலும் இது பேசப்படுகிற ஒன்றாக மாறியிருந்தாலும் நம்முடைய சமூக மட்டத்தில் மிக தெளிவான முடிவில் முழு சமூகமும் இருப்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில தான் ஞானசார தேரர் அவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. இன்றைக்கு அவர் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவிக்கிறார். 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் சில வழக்குகள் அவர் மேலே பெண்டிங் இருக்குது, குறிப்பாக திகன கலவரம் அந்த மாதிரி வழக்குகளும் அவர் மேலே இருக்கிறது. இந்த மாதிரி நிலையில் தான் 4 வருட கடூழிய சிறை தண்டனை வேலை சகிதமாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஞானசார தேரர் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவரை வெளியே விட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் பெரும்பான்மை சகோதரர்களிடத்தில், அதிலும் குருமார்களிடத்தில் வலுத்து வருகிற நேரத்தில் குருமார்களில் ஒரு சாரார் அவர்களுடைய மத பீடங்களிடத்தில் போய் இவரை விடுதலை செய்கிறதுக்கு நீங்கள் பரிந்துரைக்கணும் என்று கேட்ட அடிப்படையில் அந்த பெரும்பான்மை மக்களுடைய மத பீடங்கள் அவரை விடுதலை செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களிடத்தில் பரிந்துரை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் பரிந்துரைத்திருந்தாலும் இஸ்லாமிய சமூகம் சார்பாக அவருக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு பரிந்துரைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஜமியத்துல் உலமாவிடத்தில் அந்த மதகுருக்கள் குழு வந்து பலவிடத்தம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டதான செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வெளியாகி கொண்டே இருந்த நிலையில தான் நேற்றைய தினம் தெஹிவளை ஜும்மா பள்ளி வாயலில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை காய்தல் உவத்தல் இல்லாமல் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறனும், ஞானசார தேரர் என்பவர் யார், அவருக்காக இந்த தண்டனை எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை பொறுத்தவரையில் இலங்கை வரலாற்றில் நமக்கு தெரிஞ்சு, இந்த இலங்கையினுடைய ஜனநாயக ரீதியிலான வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகுண்டான வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மதத்தையோ அல்லது இன்னொரு மதத்தையோ விமர்சனம் செய்து குறிப்பாக அசிங்கமாக பேசி இகழ்வுபடுத்திய குற்றச்சாட்டில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மதகுரு மதனிந்தனை குற்றச்சாட்டில் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது என்று சொன்னால் அது முதல் தடவையாக இவர் மீது தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு வரலாற்று தீர்ப்பாக கணிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். கடந்த காலங்களில் இவர் செய்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அப்படி சிம்பிளாக மறந்துட்டு போகிற காரியங்கள் எல்லாம் கிடையாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். குளியாப்பிட்டியலை பன்றியினுடைய உருவத்தில் அல்லாஹ் என்று சொல்லி எழுதி கொண்டு வந்ததாக இருக்கலாம், அல்லது பள்ளி வாயில்களுக்குள் பன்றியை தூக்கி வீசிய பன்றியினுடைய அந்த பார்ட்ஸுகளை தூக்கி வீசினதாக இருக்கலாம், அல்லாஹுக்கு 2 ஒன்றா என்று சொல்லி படுகேவலமாக பேசியதாக இருக்கலாம், அதே நேரத்தில் அல்லாஹுவை வந்து தீய வார்த்தைகளால் தூற்றியதாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய மாபெரும் தலைவரை மாபெரும் மனிதரை கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இகழ்வுபடுத்திய காட்சிகள் எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே தாராளமாக அரங்கேறியது. அவரை கட்டுப்படுத்துவதற்கு கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையும் வியாபித்திருந்தது. அந்த நிலையில் அவர் ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்து கடைசியில் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவருக்கு ஒன் கண்ட்ரி
வன்லோ என்கிற கமிஷனுடைய தலைவர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மீண்டும் வந்து அல்லாஹ்வை அவர் இகழ்வுபடுத்தி பேசிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஏற்கனவே ஞானசார தேரர் அவர்களுக்கு ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வருகிற நேரம், அவர் என்ன செஞ்சாருன்னா உடனடியாக நாங்கள் ஞானசார தேரர் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்குறோம்ன்ற பேரில் பொது மன்னிப்பு கொடுத்து அவரை வெளியே விட்டுட்டார். அதுக்கு பிறகு கோட்டாவுடைய ஆட்சி அமைகிறது. அந்த ஆட்சியில் அவருக்கு பெரிய பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. பிறகு கோட்டாவும் வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு இடையில் இந்த மதனிந்தனை அல்லாஹுவை இழிவுபடுத்திய சம்பவத்தில் போடப்பட்ட கம்ப்ளைனுடைய விசாரணைகள் மும்முரப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த வழக்கு, இந்த ஞானசார தேரருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் செய்தது மூன்று முக்கியமானவர்கள். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீன், அதே போன்று கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி, இந்த மூன்று பேரும் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் பதிவு செய்தது மட்டுமல்லாமல் கடைசி வரைக்கும் அந்த வழக்கை விட்ரோ பண்ண சொல்லி அவங்கள்ட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஞானசார தேரருடைய தரப்பில் இருந்தெல்லாம் அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் சளைக்காமல் மூன்று பேருமே நாங்கள் கேஸாகவே பார்ப்போம், கோர்ட்ஸில் பார்ப்போம்னு சொல்லி உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அந்த உறுதியின் வெளிப்பாடு கடைசியில் நீதிமன்றத்திலே சம்பந்தப்பட்ட நபர் குற்றவாளியாக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்கிற தீர்ப்பின் அடிப்படையில் அவர் தற்போது சிறையிலே இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அவரை விடுதலை செய்ய வேண்டும், அவருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து கடந்த அதாவது வெசக் தினத்திலே அவருக்கு பொது மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு பிறகு பொசன்ல கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். எதுலேயுமே கிடைக்கல போது இப்போ எப்படியாவது பொது மன்னிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை அணுகி பேசியிருக்கிறார்கள், அசாத் சாலி அவர்களை அணுகி பேசியிருக்கிறார்கள். அதே போன்று ரிஷாத் பதியுத்தீன் அவர்களை அவர்களால் அணுக முடியவில்லை. என்னடா அவர் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரிஷாத் பதியுத்தீனுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம்ங்கிறதுனால ஒன்றும் தெரியலை, அவர் அவங்கள சந்திக்கவும் இல்லை என்கிறத நம்ம அறிஞ்சது. இப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே அதில் கைவிரிச்சிட்டாங்க, நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இதே நேரத்தில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், நீங்கள் ஜம்மியத்துலமாவோட போய் பேசிக்கிறீங்க, அவங்க தான் எங்களுடைய மேலாண்மை சபையாக இருக்கிறார்கள் என்று அந்த பக்கம் கைகாட்டி விட்டதாகவும் செய்திகள் ஊடகங்களில் பத்திரிகைகளை அதை பகிரங்கமாக எழுதியும் இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் நாங்கள் இதுக்கு மன்னிப்பு தரமாட்டோம்னு சொல்லி டிக்ளேராக அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் இப்பொழுது திரும்ப திரும்ப பொதுபல சேனா சார்பாக உலமா சபைக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது, அதே போன்று அந்த மதகுருமார்கள் குழு சார்பாக கடிதம் அனுப்பப்படுகிறது. இப்படியெல்லாம் கடிதங்கள் வரும்போது இதையெல்லாம் பற்றி நம்ம தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்துடணுங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் கூட்ட போகிறதாக ஒரு செய்தி வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, தெஹிவள பள்ளிவாசல் ஒரு மீட்டிங் கூட்டியிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு எனக்கும் அழைப்பு வந்தது, நானும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தேன். அப்போ எப்படி அந்த மீட்டிங்க்கு ஆட்களை வர சொன்னாங்க, எந்த விதத்தில் எடுத்தாங்கங்கிறதெல்லாம் அது எனக்குரிய விஷயம் அல்ல. அது அவங்க ஆர்கனைசேஷன் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலை. பட் என்னென்னா அந்த மீட்டிங்கில் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுத்தீன் கலந்து கொண்டிருந்தார், கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் கலந்து கொண்டிருந்தார், முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கலந்து கொண்டிருந்தார், அதே மாதிரி முன்னாள் டிஐஜி ஒருவர், ரிட்டையர்ட் டிஐஜி ஒருவர் அதில் பங்கெடுத்திருந்தார், சட்டத்தரணி சப்ரி ஹலீம்தீன் அவங்க கலந்து கொண்டிருந்தாங்க, நிறைய உலமாக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. இது மாதிரி நிறைய முக்கியஸ்தர்கள், சில பேருடைய பெயர்கள் எல்லாம் விடுபட்டிருக்கலாம், அவங்க எல்லோருமே அதில் பல பேரும் பங்கெடுத்திருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் உலமா சபையினுடைய தலைவர் ஒரு உரையாற்றினார். அந்த உரையில் என்ன இதை பற்றி என்ன சொல்ல போகிறாரு இருக்கும்போது இதை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. அதை நம்ம காகிதல் உவத்தல் இல்லாமல் நடந்தது நான் சொல்ல வர்றேன். எதையுமே அவர் சொல்லலை, ஞானசாரருங்கிற பேரையோ அல்லது அவருக்கு மன்னிப்பு கொடுக்க போகிறதா இல்லையா அந்த சப்ஜெக்ட் ஒன்றுமே அவர் பேசலை. பொதுவான ஒரு உரை பேசியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் அவர் சொன்னார். அந்த ஹதீஸை சொல்லும்போது ஒரு கிளிக் ஆகிச்சு சம்பந்தமாக, இதுதான் மேட்ருங்கிறது ஒரு வெளிப்படுகிற விதமாக அந்த ஹதீஸில் நம்ம புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக முஸ்லீம்களை அழிப்பதற்காக பெரும் படை திரண்டி வருவார்கள். எந்த அளவுக்குன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற நுரைகள் அளவுக்கு அவங்க இருப்பாங்க என்றெல்லாம் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்பாங்க, அமீன் கில்லத்தின்பினா யௌமைதீன் யார் சொல்லலாம், அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் இருக்கும், ஏன் மல் வகுன் யார் சொல்லலாம் என்று சஹாபாக்கள் கேட்கும்போது, கராஹியத்துல் மௌத் வஹுப்பு துன்யா, நீங்கள் உலகத்தை ஆசை வைப்பீர்கள் மரணத்தை வெறுப்பீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா. மரணத்தை வெறுப்பதும் உலகத்தை ஆசை வைப்பதும் என்கிற ஒரு நிலை இந்த சமூகத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால்
கண்டிப்பாக உங்களை அழிப்பதில் அவங்க வேகம் காட்டிடுவாங்க என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இதையும் அந்த இடத்துல ரிஷி முஃப்தி அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது நான் பக்கத்தில் எனக்கு அருகாமையில் இருந்தது சகோதரர் மௌலவி சஜீர் உஸ்வி அவங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், இவ்வளவு காலமாக இந்த ஹதீஸை வந்து நம்ம ஜம்மியத்துலமாக்க நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கி அவங்களோட வாயால் முதல் தடவையாக வந்திருக்கு, சம்திங் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை ஜம்மியத்துலமாவினுடைய இந்த மாதிரியான சமூகத்தை தவறாக நடத்துகிற விதமான செயல்பாடுகளை எல்லாம் ஓங்கி ஒழித்து அதை கடுமையாக விமர்சித்த ஒருவனாக நான் இருக்கிறேன். அவர்கள் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிற காலமெல்லாம் கண்டிப்பாக இனியும் அந்த விமர்சனங்கள் தொடரும் என்கிறதுல மாற்று கருத்தில்லை. ஏன்னா யார் பிழை செஞ்சாலும் பிழையை சுட்டி காட்டணும், யார் சரி செய்தாலும் அதையும் நம்ம சுட்டி காட்டணுங்கிற ஒரு நிலைப்பாடு என்னிடத்தில் இருக்கிறது. கடந்த காலங்களில் ஜம்மியத்துலமாவினுடைய நிலைப்பாடுகளை நம்ம எடுத்து பார்க்கலாம். உதாரணமாக வட்டிலப்பம் எடுத்துக்கிட்டு ஜனாதிபதி கமிஷனுக்கு போனதாக இருக்கலாம், ஜட்ஜு கிட்டேயே என்ன செஞ்சாங்கன்னா வட்டிலப்பம் கொண்டு கொடுத்தாங்க, அதை தரணஹீரு டிவி எல்லாம் எவ்வளவு கேவலமாக பேசினாங்க என்கிற நேரத்தில் என்னுடைய வீடியோக்களை இன்னைக்கும் நீங்கள் யூடியூப்ல பார்க்க முடியும். வட்டிலப்பம் தொடர்பாக நான் தனியான ஒரு வீடியோவை பேசியிருக்கிறேன். ஏன் இந்த சமூகத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க, உலமாக்கள் எவ்வளவு கண்ணியமாக நம்ம நடக்கணும் என்கிற செய்திகளை நல்லா பேசியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கொரோனா ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்தில் மக்கள் அத்தனை பேரும் உச்சத்திலே கொரோனா ஜனாசாவை எரிப்பை நிறுத்த வேண்டும் என்று நிற்கிற நேரத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துலமாவினுடைய தலைவர் ரிஷி முஃப்தி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு நீங்கள் சாம்பலையாவது தாங்கன்னு சொல்லி கேட்டார். அந்த சாம்பல் விவகாரத்தில் அவருக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்லி பேசி கொண்டிருந்தது நான் மட்டும்தான். அன்றைய நாட்களில் கவலைக்குரிய செயல்பாடு என்னன்னு கேட்டால், ஏகத்துவம் பேசிய உலமாக்களில் ஷேக் முபாரக் மதனி அவர்கள், அவர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறாங்க, முபாரக் மதனி அவங்க சாம்பல் கேட்டது சரின்னு சொல்லி வீடியோ போட்டார். அதே மாதிரி கலாநிதி அஷ்ரஃப், அவர் ஹதீஸ் கலையில் கலாநிதி பட்டம் பெற்றவர்னு சொல்கிறவர், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவரும் வந்து அவங்க சாம்பலை கேட்டது சரி என்று ஏகத்துவம் பேசிய உலமாக்களே சில பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது சரிதான் என்று பேசிய நேரத்தில், மார்க்க அடிப்படையிலேயே நீங்கள் சாம்பல் கேட்டது பிழை, யதார்த்தத்திலும் பிழை, சமூகமே பாடியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஜனாசாவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை முற்றுமுழுதாக திசை திருப்பிட்டீங்க என்று சொல்லி நான் திரும்ப திரும்ப அது தொடர்பாக பேசி கொண்டிருந்ததையும் மக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதே நேரத்தில் அவங்க செய்கிற பிழைகளை மட்டுமில்லை, அவங்க செய்கிற சரியான விஷயங்களையும் நாங்கள் பாராட்டியும் இருக்கிறோம். உதாரணமாக நான் இதுக்கு முன்னால் ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்தது. அந்த நேரத்தில், அதாவது ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற உச்சகட்ட சூடான நேரத்தில், ஜஹரானுடையதும் அவனுடைய சகாக்களுடைய ஜனாசாக்களையும் இஸ்லாமியர்களை அடக்கிற மையவாடியில் அடக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருந்தார்கள். அதை நாங்கள் பாராட்டியும் இருக்கிறோம். சூப்பரான முடிவு, அருமையான முடிவு, தெளிவான முடிவு எடுத்தீங்க என்று சொல்லி மிம்பரிலேயே பாராட்டியது உண்டு. அதே போன்று ஞானசார தேரர் குரானை விமர்சித்து ஒரு கடிதம் வெளியிட்டிருந்த நேரத்தில், அதுக்கு ஜம்மியத்துலமா கொடுத்த ஒரு பதில், பிற்பட்ட நாட்களில் கொடுத்த ஒரு 3 பக்க பதில் அருமையாக இருந்தது. அதை பாராட்டியும் இருக்கிறோம். எனவே சரி செய்தால் பாராட்டுவதும், பிழை செய்தால் அதை கண்டிப்பதும் விமர்சிப்பதும் என்பதுதான் ஒரு நியாயமான பார்வை, நேர்கொண்ட பார்வை என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இல்லை என்று சொல்லி சொன்னால், அதாவது ஒருவர் எதை செய்தாலும் அவரை சகட்டும் எனக்கு விமர்சிப்பதும், அல்லது ஒருவர் என்ன அளவு செய்தாலும் அதை பிழையாக காணுவதும் என்பது மார்க் அடிப்படையில் நல்லது அல்ல. இந்த மாதிரியான நேரத்தில் ஞானசார தேரருடைய இந்த பொது மன்னிப்பு விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம் நேற்று 4 மணிக்கு மீட்டிங் என்று சொல்லியிருந்தாங்க தெஹிவல பள்ளிவாசலில், ஒரு 4:30 பிறகு தான் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நானும் போயிருந்தேன், உலமா சபையினுடைய எல்லாருமே வந்திருந்தாங்க, மற்ற உலமாக்கள் பல பேரும் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மீட்டிங்கில் இப்படி நான் சொன்ன மாதிரி சகோதரர் ரிஷி முஃப்தி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர் உரையாற்றினாங்க. அந்த உரைக்கும் கூடிய கூட்டத்திற்கும் எந்த சம்மந்தமும் இருக்கலை, பட் இந்த ஹதீஸ் மட்டும்தான் அதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், சகோதரர் ஃபாசில் ஃபாரூக் என்று நினைக்கிறேன், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எழும்பி இந்த ஞானசார தேரருடைய கடந்த காலத்துலேருந்து பொதுபல சேனா என்னையெல்லாம் பண்ணினாங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவங்க குறுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு தெரியும், இப்போ என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு போது, இந்த மாதிரி எங்களுக்கு ஞானசார தேரருக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லி பல விடுத்தவங்களுக்கு கடிதம் வருது, பல பேரும் எங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவில் இருக்கிறோம், எக்காரணம் கொண்டும் அவருக்கு மன்னிப்பு வழங்க முடியாது
கூடாது அப்படின்னு சொல்லி டிக்ளேராக அவங்க ஆரம்பிக்கும் போதே மன்னிப்பு கொடுப்போமா வேணாமா என்று பேசுறதை தாண்டி மன்னிப்பு கொடுக்க கூடாது என்கிற நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்லும் போதே உடனே அங்கே ஒரு அந்த முன்னாள் ரிட்டையர்ட் டிஐஜி இருந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த கடிதத்துக்கு இவ்வளோ காலம் பொறுத்திருக்க வேதே வேலை, அன்னைக்கே பதில் அனுப்பி போட்டு போடான்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு வேலையை பார்த்துருக்கானு சொல்லியும் அவர் உடனே அந்த இடத்துல கண்டிச்சார். கண்டிக்கும் போது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் ரொம்ப காட்டமாக அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கட்டுமையாக அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை சொல்லி ஆதங்கப்பட்டெல்லாம் பேசுகிறாரு. எனவே எக்காரணம் கொண்டும் உங்கள் நிலைப்பாடு தான் எல்லோருடைய நிலைப்பாடும், அதாவது ஜம்மியத்துலமாக நீங்கள் மன்னிப்பு கொடுக்குறதுல இருக்கு இல்லை, அதே நிலைப்பாட்டெலாம் ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். எனவே அந்த மன்னிப்பு கதையே கிடையாது. இப்போ என்ன நடந்ததுங்கிறத மட்டும் பேசுங்க, மன்னிப்பு கொடுக்குறதுல அந்த உடனே அவரத்துலேயே முடிவாகிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாருன்னா ரிஷாத் பதியுதீன் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு பொதுபல சேனாவினுடைய கடிதத்தை அவங்க அனுப்பியிருந்த கடிதம், டிலந்த வித்தானகே அவங்க முன்னாள் சிஇஓ, இப்போ அவர் கிடையாது, ஆனால் இப்போ தான் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அந்த கடிதத்தை போட்டு காட்டும்போது பாராளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அதை ஃபுல்லாக படித்தார். படித்து போட்டு அவரும் அதுக்குரிய விளக்கங்களை சொன்னார். சொன்னதற்கு பிறகு அசாத் சாலி அவர் எழும்பி பேசினார், என்ன நடந்ததுங்கிறத சொன்னார். சொல்லும்போது அவர் மேலதிகமாக ஒரு தகவலை என்ன சொன்னார்னு கேட்டால், நம்ம அவங்க பொது மன்னிப்பு தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, நம்ம பாட்டுக்கு அவர் பேச்சுக்கு மன்னிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள சமூகத்தை எதிர்த்து கொண்டு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க, அப்போ தீர்ப்பு கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி அவர் அந்த இடத்துல முன் வச்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு தகவல் சொன்னாங்க. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பலவிடத்தம் பேசிய ஒரு செய்தி தான், ஞானசார தேரருக்கு இஸ்லாம் சொல்லுகிற படலம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இல்லை, இது ஒரு நடந்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலே. அதில் என்னென்னா, ஞானசார தேரருக்கு எப்படியாவது நம்ம இஸ்லாம் சொல்லணும்னு சொல்லி ஜம்மியத்துலமாவுடைய ஃபாசில் ஃபாரூக் அவர்களும் அசாத் சாலி எல்லாம் சேர்ந்து சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபாவினுடைய அவர்களுடைய வீட்டில் ஒரு 8 சிட்டிங் என்ன செஞ்சாங்கன்னா, போய் உட்காந்து அவரை கூப்பிட்டு வந்து நாங்கள் இதைத்தான் செய்கிறோம் அதைத்தான் செய்கிறோம் இப்படி சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் கடைசியாக அவர் என்ன சொன்னாராம்ன்னு சொன்னால், ஓகே இதுக்கு பிறகு நான் வந்து அல்லாவை பற்றியோ முகமது நபியை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ எதுவும் கிரிட்டிசம் பண்ண மாட்டேன், ஆனால் முஸ்லீம்களை பற்றி பண்ணுவேன். முஸ்லீம்களை பற்றி பண்ணால் நாங்கள் சரியாக இருந்தால் சரி, பிள்ளையாக இருந்தால் பிள்ளை, அது வேறு கதை, எங்கள் மார்க்கத்தை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி முடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி அவங்க முடிச்சிருக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த டைம்லேயே நான் சொன்னேன், இது தேவைக்கில்லாத ஆணியை பிடுங்கிக்கிட்டு இருக்கிறீ, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் அவர் கூரைக்கலையில் வச்சு அல்லாஹுவை வந்து இழிவுபடுத்தி பேசினார். எனவே இந்த சம்பவத்தை அசாத் சாலி அவங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த இடத்துல ஜம்மியத் உலமா சார்பாகவும் நினைவூட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் நாங்கள் இப்படிலாம் செஞ்சோம், கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அல்லாவே அவரை அவமதிச்சார், அப்போ நாங்கள் எத்தனை முறை தான் இவரை வந்து நம்புறதுங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது, எனவே இனிமேல் இவரை நம்புவதோ இவருடைய சப்ஜெக்டோ நமக்கு தேவையில்லை, இது நீதிமன்றத்தோடு முடிந்த செய்தி, நீதிமன்றம் தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. இது அங்கே நடந்த ஒரு சாராம்சமான விவகாரம். எனவே அவருக்கு மன்னிப்பு கொடுப்பதா இல்லையா என்கிற ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கப்படலை. உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம் அது. என்னென்னா, மன்னிப்பு கொடுப்பதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீ அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு வந்து வச்சாங்க. அது எனக்கு என்ன பொறுத்தவரை, நான் உள்ளத்தை தொடர்ந்து யாரையும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கலாம், உள்ரங்கத்தில் இப்படி இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது. வெளியில் பார்த்ததை நான் சொல்கிறேன், வெளியில் பார்த்ததை வச்சு தான் கடந்த காலங்களை நான் பேசியிருக்கிறேன், நாளைக்கும் அதை தான் பேச போகிறோம். வெளிப்படையாக பார்த்ததில் அவங்க இப்படி தான் சொன்னாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் அதுக்கப்புறம் சப்ரி ஹலீம்தீன் சட்டத்தரணி அவங்க ரொம்ப நீண்ட நேரம் நெடிய விளக்கங்களை எல்லாம் சொன்னார், லா பாயிண்ட்டுகளை எல்லாம் பேசினார், அருமையாக இருந்தது. அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சகோதரர் ஃபாசில் ஃபாரூக் அவங்க திரும்பி பார்த்து, ரஷ்மின் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நோ கமெண்ட்ஸ், நான் தேவையான பதில் வந்துருச்சு இல்லை, மன்னிப்பு கொடுக்கறது இல்லைன்ற ஆனதுக்கு பிறகு திருப்பி என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கு, அதை எல்லாரும் பேசிட்டோம்ல, முடிஞ்சு போச்சு அப்படின்னா. அப்போ அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவங்களும் பார்த்து, நீங்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் மாறி பேசியிருந்தால் தான் கருத்து சொல்லணுங்கிற விதத்தில் கருத்து சொல்லாமல் இருந்துட்டோம். அப்போ முடிவு வரும்போது அந்த ஜம்மியத்துலமாவுடைய துணைத் தலைவர் ஒரு ஹசரத் என்ன செஞ்சாங்கன்னா, எழும்பி அவங்க முடிக்க ரெடியாகி பேசின உரையில், நாங்கள் இதை ஏன் கூட்டினோம் தெரியுமா, நாங்கள் கூட்டலன்னு சொல்லி சொன்னாலும் எங்களை வந்து திட்டுவாங்க, கூட்டி உங்கள்கிட்ட கருத்து கேட்டாலும் திட்டுவாங்க என்கிற விதமாக அவர் ஆதங்கப்பட்டு ஒரு செய்தியை சொன்னார். அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னா, என் கருத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நேரத்தில் மைக்கில் சொல்லுங்கன்னு மைக் தேவையில் நான் சத்தம் போட்டு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனும் மரிக்காரவங்களும் அப்போ இருக்கல, அவங்க இடையில் வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு முஜிபுர் ரஹ்மான் அவங்க வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எழும்பி சொன்ன செய்தி என்னென்னு சொன்னால்,
உங்களை வந்து அகில இலங்கை ஜம்மியத்துலமாக எது செய்தாலும் திட்டுகிறார்கள், எது செய்தாலும் குறை சொல்லுகிறார்கள் என்கிற வாதம் பிழையானது. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிழை செஞ்சால் பிழை, சரி செய்தால் சரி. நீங்கள் இன்றைக்கு எடுத்த முடிவுக்கு நாங்கள் உங்களுக்கு திட்ட மாட்டோம். இதை மாற்றி எடுத்திருந்தால் தான் உங்களுக்கு திட்டுவோம். சமூகமே திட்டும், சமூகமே உங்களுக்கு எதிராக நிற்கும். அப்போ சும்மா சும்மா உங்களை திட்டுறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. திட்டுவதில் அவர்கள் ஆதங்கப்படுவதில் நியாயம் இருக்கிறதா என்று தான் நம்ம நினைக்கணும் என்று சொல்லிட்டு தான் சொன்னேன். கடந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏற்கனவே அவருக்கு அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு அனுப்பப்படுறாரு. மைத்ரிபால சிறிசேனா இலெக்ஷன் நெருங்கும்போது, ஜனாதிபதி இலெக்ஷன் நெருங்கும்போது அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வர்றாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், திரும்ப இப்போ இந்த வழக்கில் அவர் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ மீண்டும் ஒரு ஜனாதிபதி இலெக்ஷனோ பாராளுமன்ற தேர்தலோ வர இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து திருப்பி என்ன ஆகுது தீர்ப்பு என்பது பெற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக கிடைக்கலங்க இது. கோர்ட்ஸுக்கு போனோம் ஜெயிச்சோம்ங்கிறது அல்ல, சட்டத்தரணிகளுடைய திறமை என்பது அல்ல, அனைத்தும் அல்லாஹினுடைய அருள். அல்லாஹ்விடத்தில் எத்தனை குடும்பங்கள் அழுது மன்றாடியது, எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் விட்டது, எத்தனை பெண்கள் அழுதார்கள், எத்தனை தாய்மார்கள் அழுதார்கள், எத்தனை பெற்றோர்கள் அழுதார்கள், எவ்வளவு பேச்சுக்கள். அல்லாஹுவை பற்றி அவர் நிந்தித்த வார்த்தைகள் எல்லாம் நினைத்து பார்க்க முடிகிறதா? அவர் அல்லாஹுவை பற்றி பேசியதெல்லாம் கற்பனை செய்ய முடிகிறதா? கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிய வார்த்தைகளை எல்லாம் நம்ம நினைச்சாவது பார்க்க முடிகிறதா? உயிரினும் மேலான உத்தம தூதர் இல்லையா அவங்க? அவங்களை பற்றி சாதாரணமான வார்த்தைகளைத்தான் அவர் பேசினாரா? நபிகள் நாயகத்துடைய திருமணம் தொடர்பாக அவர் சாதாரணமான வார்த்தைகளைத்தான் பேசியிருக்கிறாரா? இவ்வளவு கடுமையாக நடந்து இவருக்கு எதிராக எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்களே எத்தனையோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். எந்த கம்ப்ளைண்டும் எடுபடாத நிலையில் இந்த மூன்று பேருடைய வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு, விசாரணையில் ட்ரையல் பார் வைக்கப்பட்டு, இதில் இந்த இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், இந்த வழக்கில் சட்டத்தரணி ஷிராஸ் நூர்லின் அவர்களுடைய பங்களிப்பும் அபரிமிதமானது. இப்படி அனைத்து தரப்பும் ஒரு சமூகமாக சேர்ந்து ஒரு வழக்கை எதிர்கொண்டு அந்த வழக்கில் தீர்ப்பு பெறப்பட்டு அவருக்கு அந்த தண்டனை கிடைத்திருக்கிறது. நம்மளோட நோக்கம் என்ன? சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டதாகிவிட்டது. சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய நோக்கமே தவிர, அவருக்கு மன்னிப்பு கொடுக்கிறதா இருந்தால் வழக்குக்கு போயிருக்கவே தேவையில்லை, மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாமே. மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு வரைமுறை வேணாமா? இதுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு வரைமுறை வேணாம். உங்களுக்கு ஒரு குற்றம் செஞ்சாருன்னா அதை மன்னிச்சுட்டு போங்க. சமூகத்திற்கு செய்திருக்கிறார், இஸ்லாத்திற்கு செய்திருக்கிறார், குரானுக்கு செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அது அதெல்லாம் மன்னிப்புக்குரியது அல்ல. அது சட்ட ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறதுனால இதுதான் அங்கே நடந்தது. அதிலும் குறிப்பாக நாளைக்கு கூட உலமா சபை மாற்று முடிவுகளை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் இல்லை, நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம், எல்லாரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மன்னிப்பு கொடுக்குறதா நல்ல மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு எதிராக நாங்களும் திரள்வோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் தைரியமாக இருக்கணும். கடந்த காலங்களில் நான் அந்த மேடை நான் அந்த கூட்டத்திலே ஒரு செய்தி சொன்னேன். என்னென்னு கேட்டால், ஜஹரானிய பயங்கரவாதம் உருவாகுவதற்கு காரணம் யார் என்று சொன்னால், இவருடைய செயல்பாடுகள் காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வை நிந்தித்தது அவன் செய்தான். அவன் அப்படி உருவாகி நடத்தினதெல்லாம் மாபெரும் குற்றம், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஷைத்தான் உருவாகுவதற்கு இவருடைய செயல்பாடுகளும் காரணமாக அமைந்ததா இல்லையா? அவருடைய செயல்பாடு அப்படி இருக்கும்போது, அவர் குரானை இகழ்வாக பேசும்போது அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அகில இலங்கை ஜம்மியத்துலமா அன்றைக்கே பதிலடியை கொடுத்திருந்தால் கூட ஒரு காமான நிலை வந்திருக்கும், ஒரு அமைதிப்படுத்த வேண்டிய நிலை வந்திருக்கும். அவன் அல்லாஹ்வை இழிவுபடுத்துகிற நேரம் எல்லாம் வா விவாதத்துக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் நம்ம தரப்பில், இஸ்லாமியர்கள் தரப்பில் இருந்து விவாதத்துக்கு நம்ம போகலை. திருமறை குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது தான் என்பதற்கு வாருங்கள் விவாதத்திற்கு என்று அழைத்தான். நம்ம போனோமா? நாங்கள் இன்னொரு இயக்கத்தில் நானும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் அந்த இயக்கம் சார்பாக நாங்கள் கடிதம் அனுப்பினோம். நாங்கள் ஒண்டிக் கொண்டு விவாதத்துக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். அன்றைய லங்காதீப திவைன பத்திரிகைகள் எல்லாம் அடுத்த நாள் டிலந்தவித்தானக்க நாங்கள் சின்ன சின்ன பசங்களோட தான் விவாதத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லி கதை சொல்லி நழுவி இருந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஜம்மியத்துலமாக அப்போவே நம்ம கடிதம் அனுப்பினோம். நம்ம இப்படி விட்டுக்கிட்டு போக முடியாது இல்லைங்க. இஸ்லாத்தை இழிவுபடுத்துகிறாங்க, நீங்கள் விவாதத்தை ஏற்றுக்கிறங்க, உங்கள் சார்பாக நாங்கள் உட்கார்ந்து விவாதத்தை வரணும்னா பண்ணுறோம், ஜம்மியத்துலமான பேனர் கீழே பண்ணுறோம்னு எல்லாம் சொல்லிய வரலாறு அதான் கடந்த கால வரலாறு. எது எப்படி போனாலும் இந்த விவகாரத்தில்
நேற்றைய தினம் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவாக இருந்தாலும் சரி, அங்கு வந்த குறிப்பாக ரிஷாத் பதியுத்தீன், அசாத் சாலி, வராத முஜிபுர் ரஹ்மான், இந்த மூன்று பேருமே மிக தெளிவான நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் கேஸ் போட்டது உள்ளே போடுறதுக்கு, எனவே மன்னிப்புங்கிறது எங்கள் பக்கத்தில் இருந்து நடக்கவே நடக்காது, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு யாரும் போகவும் கூடாது, இதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லை, அவங்க அவங்க பார்த்துக்கிறட்டும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இஞ்சாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபத்தபையனும், உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. நம்மளை பொறுத்தவரையில் அவங்க வந்து பிழை செய்திருந்தால் என்னை பற்றி என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறவர்களுக்கு தெரியும், நான் யார் என்ன நமக்கு முன்னாடி இருக்கிறவர் யாருங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், எது சரி எது பிழை என்பதைத்தான் நான் பார்ப்பேன் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அந்த அடிப்படையில் காய்தல் உவத்தல் இல்லாமல் நடந்ததை சொல்லியிருக்கிறேன். இதில் என்னென்னா, சில சகோதரர்கள் இது கூட்டம் தேவையா என்று ஆதங்கப்பட்டு பேசுகிறார்கள். உண்மையில் நியாயமான ஆதங்கம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கூட்டம் போடாமலேயே ரிஜெக்ட் பண்ணி தான் இருக்கணும், அதை நான் அதெல்லாம் இல்லைன்றெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மியத் உலமாவினுடைய இந்த முடிவு என்பது வரவேற்புக்குரிய முடிவு, ஆனால் இது மாற்றம் பெறாத வகையில் தான் வரவேற்பாக இருக்கும். எனவே அவங்க பிழை செஞ்சால் கண்டிப்பாக அதை கண்டிங்க, அவங்க சரி செய்தால் அவங்க மட்டும் இல்லை யார் சரி செய்தாலும் அந்த சரியை வரவேற்போம், பிழையை கண்டிப்போம். நான் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுக்கு இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நான் ஒரு கடிதம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், அது சம்மந்தமாக நம்ம நேரில் பேசியும் இருக்கிறோம். அது என்னென்னா, தெஹிவலையில் இருக்க கூடிய பாபக்கர் பள்ளிவாயல் சம்பந்தமாக, ஒரு ஜும்மா பள்ளிவாயல் தெஹிவல சூக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த பள்ளிவாயலை ஜம்மியத் உலமாவினுடைய துணை பொதுச் செயலாளர் அதாவது ஷேக் தாசிம் ஹசரத் அவர்கள் பள்ளிவாயலை அபார்ட்மெண்ட் அடிப்பதற்குரிய வேலை வெட்டிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடியாக அவர்களுடைய கூட்டத்தில் சென்று நானே அதை கண்டித்து பேசிவிட்டு வந்திருக்கேன். நிறைய தகவல் இருக்குது, தனியான ஒரு வீடியோவாகும் இன்ஷால்லாஹ் அது வர இருக்குது. ஏன் வீடியோவை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தலையிட்டு இதை முடிச்சு தருவீங்கிறதுக்காக. ஏன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் உங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஒன்றோ அவரிடத்தில் சொல்லி அல்லாஹுக்கா அந்த பள்ளிவாசலை பொதுமக்களுக்கான பள்ளிவாசலாக வக்குஃப் பண்ணி விடுங்கள். இந்த போட்டிருக்க ட்ரஸ்ட்டை கொண்டே வக்குஃப் பண்ணுறதில்லை, அதெல்லாம் நான் தனியாக விளக்கமாக பேசுவேன் இன்ஷால்லாஹ். மக்களுக்காக வக்குஃப் பண்ணிருங்க, அதை செய்ய சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி மக்கள் சொத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை உங்களோட அல்லாஹுக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள். இதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். விரைவில் அது சம்பந்தமாக விரிவாக ஆதாரங்களோடு பேசவும் இருக்கிறேன். அந்த வீடியோ வரணுமா வேணாமாங்கிறத, பாபக்கர் பள்ளிவாசலை கொடுக்கணுமா வேணாமா என்கிற முடிவை தாசி மௌலவி எடுப்பதை பொறுத்து தான் இருக்கிறது. தாசி மசரத்திலையும் இதை நேரடியாக நான் சொல்லிட்டேன். கையை பிடிச்சி நீங்கள் தாசி மசரத்திட்டையும் அதே மாதிரி ரஷீத் ஹசரத் அவங்கள்ட்டையும் ரெண்டு பேரையும் நான் கையை பிடிச்சி சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தகப்பன் மாதிரி, ஆனால் இந்த அநியாயத்தை செய்யாதீங்கன்னு வெளிப்படையாக அத்தனை ஒரு 100-150 பேருக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்தது அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே இந்த அநியாயத்தையும் ஜம்மியத் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஞானசார தேரர் விஷயம் மட்டும் இல்லை, நம்ம பார்க்கணும், இந்த விஷயத்தையும் பார்க்கணும். எனவே இதையும் கன்சிடர் பண்ணுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.